தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில இலங்கை ஐக்கிய இந்து குருமார் சங்கம் இன்று கொட்டக்கலை இலிருந்து தலவாக்கலை நகர் ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தினுடைய பரிபாலன சபை மற்றும் தலவாக்கலை வர்த்தகர்கள் பொதுமக்கள் ஊடாக இன்றைய தினம் ஒரு தலவாக்கலை நகரிலே பெரும் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், தலவாக்கலை கடைவீதி மல்லிகப்பூ ஸ்ரீ செல்வ விநாயகர் சுவாமி ஆலயத்தினுடைய தலவரிசமாக இருக்கின்ற ஒரு பெரும் மாபெரும் பழமை வாய்ந்த 200 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலமரம் வெட்டப்பட்டு அந்த ஆலயத்தினுடைய கலாச்சார அனைத்து விடயங்களையும் இல்லாமாக்குவதற்காக முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அதை வன்மையாக எமது அகில இலங்கை ஐக்கிய இந்து குருமார் சங்கம் கண்டிப்பதோடு கடந்த 21/2/2022 அன்று அந்த மரத்தை வெட்டுகின்ற பொழுது அந்த வீதியிலே பயணித்த ஒரு ஆசிரியரும் உயிர்நீத்திருக்கின்றார் அந்த மரம் தலையிலே விழுந்தது காரணமாக. ஆகையால் இந்த ஆலயம் என்பது ஒரு தனிநபருடையது அல்ல. இந்த ஆலயத்தை பாதுகாவலாக இருக்கின்றவர்கள் இந்த ஆலயத்தை தலவாக்கலை நகர் கதிரேசன் ஆலயத்தினுடைய பரிபாலன சபைக்கும் பொது அமைப்புகளுக்கும் இந்த ஆலயத்தை ஒப்படைத்து அதை முழுமையாக பக்தர்கள் அனைவரும் வழிபடுவதற்காக ஒரு ஏற்பாடை செய்யும்படி வேண்டுகின்றோம். இதிலே உல்லாச விடுதிகள் கட்டுவதற்காக தற்போது ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் அதையும் வன்மையாக கண்டு